வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. வரலாறு முக்கிய அமைச்சரை பகுதியை கண்டுகொண்டிருக்கோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கோம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டு தான் நமக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்கு. வேற அதாவது மறதி வந்து தேசிய வியாதின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும், எந்த எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை மறந்துட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் ஐபிஎல் ஃபீவருங்கிற ஒரு கொண்டாட்டத்தில் இறங்கிடுவாங்க. அந்த வாங்க வீடியோக்களை போகலாம். சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, அதாவது சின்ன தலை அப்படின்னு சொன்னால் இப்போ ரெய்னாவும் வந்து அங்கே வர போயிட்டு துபாய் வர போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். ஏதோ ஒரு ஒரு பர்சனல் இஷ்யூவால் இதனால் சென்னை அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நல்லா விளையாடுவாங்க நினைக்கிறீங்களா? நல்லா விளையாடுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். வாட்சன் இதெல்லாம் இருக்காரு, அவங்க நல்லா ஆடுவாங்க. அதை பற்றி நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். சரி, ஓகே, சூப்பர். நம்ம சின்னத்தலைன்னு சொல்லப்படுற ரெய்னா வந்து இப்போ வந்து ஐபிஎல் தொடர்ந்து விலகியிருக்காரு, அதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? அது கொஞ்சம் சென்னைக்கு ஒரு இதுதான் ப்ரோ. ஏன்னா அவர் நான் நம்பிக்கை, அவர் இறங்கினா கண்டிப்பாக அவர் இருந்தால் அவர் கடைசியில் அவர் இறங்கினாலும் நல்லா அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ அவர் இல்லாத ஒரு இதுவாக தான், ஒரு டவுட்டாக தான் பார்க்க முடியுது. இவர் இல்லாமல் வேற ஒருத்தர் அடிப்பார் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக அது ரெய்னா சின்னத்தனம் நினைக்கப்படுற ரெய்னா வந்து டீம்ல இருந்து விலகிட்டார் இந்த தொடர்லேருந்து. என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? என்ன சொல்கிறது? அவர் இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபேன்ஸ் அவரோட ஃபேன்ஸுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனந்த அனுதாபங்கள் சொல்லிக்கிறீங்களா? அவர் பரவாயில்ல, வந்துடுவார். எப்படி இருந்தாலும் வந்துடுவார். அவர் நம்ம டீமுக்கோசரம் ஆடு வருவார் நினைக்கிறேன். வந்தாலும் சந்தோஷம் தான். அடுத்த ஐபிஎல் எதிர்பார்க்கலான்றீங்களா? அடுத்த ஐபிஎல் எடுப்பாங்க, இந்த ஐபிஎல் கூட எதிர்பார்க்க எதுனா ஒன்று. சரி, ஓகே. அது மாதிரி நம்ம சின்ன தலங்குற ரெய்னா வந்து இப்போ அந்த ஐபிஎல் தொடர்ந்து விலகியிருக்காரு சின்ன, ஏதோ பர்சனல் ப்ராப்ளம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எங்கள் வீட்டில் ஒருத்தர் அழுதுன்னு தான் இருப்பான். எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் வந்து பயங்கரமான ஃபேன். அவன் ஆல்ரெடி இதுக்கு அவன் தான் மன உடைச்சல விட நான் கிடையாது. எள்ளுவாய பூக்களையே அப்படின்னு சொல்லி பாட்டு கூட போட்டுக்கிறேன். பாட்டு நிஜமா அழுவான் ப்ரோ. ஒரு வாட்டி ஏதோ ஒரு வேர்ல்ட் கப்ல வந்து இந்தியா தோச்சு, அது எந்த இயர்னு தெரியல, எக்ஸைட்டே தெரியல. அந்த டைம்ல வந்து வீட்டில் உட்காந்து அழுதுக்கு நாங்கள் சிரிச்சிட்டோம். இந்தியா தோத்தது கிடையாது, இமாலுரான்னு சிரிச்சிட்டோம். அதுல வந்து லாஸ்ட்ல ரெய்னா தான் இருந்தது போல. ரெய்னா அவுட் ஆனோட அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஏ போடா ரெய்னாலாம் குள்ளும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தூக்கி போட்டு மெதி மெதி மெச்சான். அதனால அவன் தான் ஃபீல் பண்ணோம். ஆனால் மோஸ்ட்லி ரெய்னா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏன்னா சின்னத்தலை நல்லா ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் வேறு, அவங்க ஆடினா கூட நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி எனக்கு ரெய்னா ஜடேஜா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ரெய்னா அவுட் ஆனதுக்காக அண்ணன் தம்பிக்குள்ள மிகப்பெரிய கலவரமே பண்ணியிருக்காருனா, ரெய்னா மேலே எவ்வளோ வெறியாக இருக்காரு, எவ்வளோ பாசமாக இருக்காரு, தம்பி மேலே கூட இல்லை அந்த பாசம் அப்படிங்கிறதுக்காக ரெய்னாவுக்கு அந்த வீடியோ தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ரெய்னா இல்லை, அதான் கொஞ்சம் மனசு இதுவாக இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நம்ம டீம் விட்டு போறாருன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அவர் போல இன்னொருத்தர் வருவாரான்னு தெரியல. ஏன்னா சின்ன டோனின்னு சொல்லுவாங்க அவர், சின்னத்தலை. அதனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி, ஓகே.